எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. எப்படி சொல்றதுன்னா அதான் எல்லா காமெடி ஆர்டிஸ்டும் ஒண்ணா வந்துட்டாங்க ப்ரோ, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புது புது வழியில வந்துக்கிறாங்க, காமெடியை கொண்டு வந்துக்கிறாங்க. அவரோட காமெடி எப்பவுமே இருக்கிற மாதிரி நல்லா இருந்தது. இதே மாதிரி கண்டினியூ பண்ணா கண்டிப்பா அவரோட காமெடிக்காகவே வருவோம். எந்த சீன் அந்த டெட் பாடி சீன் தான் அதிகமா, அந்த டெட் பாடி கூட சேர்ந்து அவங்க ஃபாலோ பண்றது படம் ஃபுல்லா. அவர் டபுள் ஆக்ஷன் நல்லா இருந்தது. பாவம் ப்ரோ, நான் சொல்றேன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, போனதே தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே லேக்காக இருந்துச்சு. மற்றபடி காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஃபேமிலியோட வந்து ஒன்ஸ் பார்க்கலாம். ஃபன்னாக போச்சு, ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ரொம்ப இதுவாக லேக்காக தான் இல்லை, ஃபுல்லாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ஆ, அது நல்லா சிரித்தேன், நான் சும்மாவே சிரிப்பேன். காமெடியாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபைட்டிங் சீன் நடுவில் காமெடி பண்ணாங்களா, அதை கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லோரும் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். சந்தானம் சார் படமே ரொம்ப பிடிக்கும் சார், அவன் காமெடியாக இருந்துச்சு. அதுக்காக வித்தியாசமாக ஒன்றும் தெரியல, வித்தியாசமாக காம்பினேஷன்னா அந்த தமிழ் அம்மைய சாரும் அந்த சரவணன் அந்த கூட இருக்கார் அவர், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சேசிங்கில் கொஞ்சம் லைட்டாக, மற்றபடி ஓகே தான், நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், லேடிஸ்க்குலாம் பிடிக்கும், மற்றவங்களுக்கு தெரியல. தியேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், வீட்டில் பார்த்தா அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. காமெடி ப்ளஸ் கான்செப்ட் நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செமையாக இருக்குது. ஆ, எப்பயும் போல் காமெடியாக இருக்குது அவரோட படம். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடிக்காகவே நிறைய காஸ்டிங் அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் சின்ன சின்ன கேரக்டராக இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபன்னாக இருக்குது, குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் அப்படின்னு இல்லைங்க. படம் ஃபுல்லாகவே காமெடியாக இருக்குது, ஒவ்வொரு சீன் இல்லை, ஃபுல் படமும் பார்க்கலாம் காமெடியாக. ஜோக் அண்ட் அவங்க ஒரு ஒரு சீன், செகண்ட் ஹாஃப்ல இந்த சேஸ் பண்ணிட்டு போற சீன் எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் ரிசம்பிளன்ஸ் இருந்தது பழைய கோலமாவுக்கோ கிலா டாக்டர், பட் ஸ்டில் மூவி என்ஜாயபிள் தான், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், கண்டிப்பா மஸ்ட் வாட்ச், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க எல்லா காம்பினேஷனும் நல்லா இருந்தது, தம்பி ராமையாவும் நல்லா நடிச்சிருக்காங்க, படம் ஃபுல்லாவே நல்லா இருக்கு. கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி படம் தான். கிட்ஸ்க்கு பிடிக்கும், கொஞ்சம் ஃபேமிலியில் 45-50 வரைக்கும் எல்லோரும் தாராளமாக பார்க்கலாம், நோ டபுள் மீனிங் ஜிக்ஸ். இந்த ஃபேமிலியாக இவங்க வந்து ஃபாலோ பண்ணுறது, இது பண்ணி கொடுக்கறது, சேஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது, ஒரு ஃபன் ஃபீல்டாக இருந்தது. செம்மையாக பண்ணிடுறாரு, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பெரிய கம்பேக்னே சொல்லலாம் அவருக்கு. எல்லாம் ஒரு ஒன்று ஒன்றும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டாக திரும்பிக்கிறாங்க. அதை கூலி ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிறாங்க, அதெல்லாம் அவர் ஃபைட் சீன் அதெல்லாம் கொடுக்குறதுலாம் சூப்பராகுது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் நல்லா போகுது. நார்மலாக கதை எடுத்துக்கிறாங்க, அதுலேருந்து நம்மளை ஹாப்பியாக பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ அதை பார்த்துக்கிறாங்க. ஹீரோனியும் ஹீரோவும் அந்த பாஸ்கரை வந்து கடத்தின்னு போவாங்க, அவர் டெத் ஆகிடுவார், கடத்தின்னு போகும்போது தான் அந்த காமெடி நல்லாயிருக்கும். அந்த ஆம்புலன்ஸு ஹாஸ்பிட்டலில் வந்து கடத்துறது, அது சீன் நல்லாயிருக்கும். சில்ட்ரன்ஸுக்கு பிடிக்கும், ஃபேமிலி லேடிஸ் எல்லாருக்கும் பிடிக்கும், பொதுவாக எல்லாருக்கும் பிடிக்கும். படம் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருந்தது. சந்தனம் சார் மூவி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அந்த காமெடி ஃபுல்லாக இருக்கு. ஸோ சம்மர் டேக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபுல் காமெடியாக இருக்குது, சூப்பராக இருந்தது. என்ன சார், காமெடி சீன் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு, எதுன்னு சொல்ல முடியல. இப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சிட்டே தான் இருந்தோம் படம் ஃபுல்லுமே. ஸோ நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், எத்தனை இடம் வந்து பார்க்கலாம், நல்லா சிரிப்பாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா, ஜோக்கியா அவர் தான் நாங்கள் சரி நல்லா பண்ணுறாருண்ணா. ஆ, போர்லாம் அடிக்கலாம், நல்லா ஃபன்னாக போகுதுண்ணா மூவிக்குள்ள. இந்த சீன்னா அந்த டெட் பாடியை மாற்றி வைப்பாங்க பார்த்தீங்களா, அப்போ டெரரிஸ்ட் கிட்ட போவாங்களே அந்த சீன் தானா. காமெடியாக இருக்குது, பாட்டு நல்லா இருக்குது, ஸ்கீம் நல்லா இருக்குது, நடி நல்லா இருந்தது. ஆ, ஃபுல்லாக படப்பில் காமெடி தான், எந்த காமெடி சொல்ல முடியாது, எல்லாமே படப்பில் காமெடி தான் இருக்குது. போர்லாம் அடிக்கல, போனால் தெரியல, இப்போலாம் போன மாதிரி இருக்குது, திரும்பி பார்த்துட்டேன். வித்தியாசமாக ஃபுல்லாக ரோல் எல்லாருமே காமெடி ஆக்டர் தான் ஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க, ரொம்ப இதுவெலாம் சொல்ல முடியாது, லேக்லாம் சொல்ல முடியாது. அவ்வளோலாம் இல்லை, பார்க்கலாம் ஓரளவு காமெடி, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு. அவங்க மாமனாரை போட்டு கலாச்சின்னு இருந்தார், அதுதான் மாமனாரும் மச்சானும் போட்டு சந்தானம் எப்பயுமே கலாச்சின்னா இருப்பார், அதுதான் நல்லா இருந்துச்சு. போர் நாடியா செகண்ட் ஹாஃப் அப்புறம் தான் ரெண்டு சீன் லேக் ஆச்சு, லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி ஆச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஓரளவு காமெடி கோசம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். காமெடி நல்லா இருந்துச்சு, லைக் சந்தானம் காமெடி, அப்புறம் அப்பப்போ நடுவில் நல்லா இருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே.
நல்லா இருந்துச்சு. அது இந்த பாடி எடுத்துட்டு இங்கே எங்கே அலைவாங்கல்ல, அது நல்லா இருந்துச்சு. சந்தானமும் அதுக்கப்புறம் அவரோட மாமனார் ஒருத்தர் கேரக்டர் பண்ணியிருந்தார்ல, அவர் சூப்பராக இருந்தார். ரெண்டு பேரும் காம்போ நல்லா இருந்தது. இந்த டெட் பாடி சீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தாங்களா அங்கே, அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓவரலாக ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது, எல்லோரும் சேர்ந்தே பார்க்கலாம் ஃபேமிலியாக. இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படம் டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லா ஹிட் ஆகும். இல்லை ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள்.